ஹோலி மேரி டிவி சேனல் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்று அன்பியத்தின் லட்சியமும் சிறப்பும் என்பதை பற்றி பார்ப்போம். அன்பியத்தின் லட்சியத்தை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு இயேசுவின் லட்சியம் தெளிவாக இருக்கின்ற பொழுது அல்லது அதை அறிந்து வைக்கின்ற பொழுது அன்பியத்தின் லட்சியம் சிறப்பானதாக அமையும். இயேசுவின் லட்சியத்தை பார்க்கின்ற பொழுது நற்செய்தி நூல்களிலே இறையாட்சி அமைப்பதையே இயேசு முனைப்பாக கொண்டிருந்தார். அதனூடாக அன்பு, நீதி, மன்னிப்பு, சகோதரத்துவம், சமத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கொண்ட வாழ்க்கை முறையை வாழ்வது இறையாட்சிக்கான பண்புகளாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தினார். இப்பொழுது திருச்சபையின் லட்சியம் இந்த இயேசுவின் இறையாட்சியை அந்த கனவை நனவாக்க பாடுபடுவது. இப்பொழுது இறையாட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்வதற்கு அன்பியம் ஒரு ஊடகமாக இருக்கின்றது. அங்கே நாங்கள் நீதி, மன்னிப்பு, சகோதரத்துவம், சமத்துவம் போன்றவற்றை காணக்கூடியதாக இருக்கும். அன்பியத்தின் சிறப்புத்தன்மைகளை பார்க்கின்ற பொழுது அன்பியத்தின் தேவையை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அதன் சிறப்பு பண்புகளை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இதன் சிறப்பு பண்புகளாக பின்வருவனவற்றை நாங்கள் குறிப்பிட முடியும். முதலாவதாக, சிறு குழுக்களாக செயல்படுவதால் இயேசுவின் லட்சியத்தை செயல்படுத்தும் திருச்சபையாக மாற முடியும். இரண்டாவது, அன்பியங்கள் செயல்படும் போது திருச்சபையின் அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு சமுதாய மாற்ற பணிகளில் ஈடுபட முடியும். மூன்றாவது, திருச்சபை இறை மக்களின் கூட்டம் என்பதற்கு செயல் வடிவம் கொடுப்பதுதான் அன்பியம். பங்கின் திட்டமிடுதல் பணியிலும் செயல்பாடுகளிலும் பொதுநிலையின் ஈடுபாடு முறையாக இருக்கும். இதனால் பொதுநிலையினர் பார்வையாளர்களாக இல்லாது பங்கெடுக்கின்றவர்களாக இருப்பர். நான்காவது, அன்பியம் பொதுநிலையினரின் தலைமைத்துவத்தை வளர்க்கிறது. ஏனில் அன்பிய மக்கள் இயக்கம் மக்களே தலைமை வகிக்கின்றார்கள், அவர்களே திட்டமிடுகின்றார்கள், அவரது வளர்ச்சிக்கு பொறுப்பெடுக்கின்றார்கள். ஐந்தாவது, அன்பியம் திருச்சபையை கோயில் மையத்திலிருந்து மக்கள் வாழும் இடத்திற்கு அழைத்து செல்கிறது. அதாவது திருச்சபை தெருச்சபையாக மாறுகிறது. மக்கள் வாழும் இடங்களிலே இறை அனுபவம் பெற, உறவுகளை அனுபவிக்க, ஏற்றத்தாழ்வுகளை கடந்து சமத்துவ உணர்வுகளை வளர்க்க, இல்லாதவர்களுக்கு பயந்தளிக்கும் பண்பில் பயிற்சி பெற வாய்ப்பளிக்கின்றது. ஆறாவதாக பார்க்கின்ற பொழுது, அன்பியம் மக்களின் முழு வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்ய வழிகாட்டுகின்றது. வளர்ச்சியோடு தொடர்புடைய பல்வேறு துறைகளை உருவாக்கி துறை வாரியாக பயிற்சி கொடுத்து திட்டமிட்டு முழுமையான வளர்ச்சிக்கு வழிகோலுகின்றது. எனவே இந்த சிறப்புத்தன்மைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல வளர்ச்சி படிகளை அது எட்டுவதாக அமைகின்றது. இப்பொழுது இந்த அன்பியத்தின் லட்சியத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு பல பயிற்சிகளை அன்பிய குழுமத்தினருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது திறந்த மனம். மலர்ந்த பூ ஒன்றும் மலராத மொட்டு ஒன்றும் கொண்டு வந்து ஒரு கலந்துரையாடலை நாங்கள் நடத்தலாம். மலர்ந்த பூ அழகு தரும், மனம் வீசும், மழை வெயில் போன்ற இயற்கை ஏற்றுக்கொள்ளும், தேன் தரும், மகரந்த சேர்க்கைக்கு இடம் தரும். எனவே அனைவரும் விரும்புவர். மொட்டு இதன் முழுமையான அழகை காண முடியாது, மனம் தேனெடுக்க முடியாது. எனவே பலர் விரும்புவதில்லை. அதேபோன்று நாம் மனம் திறந்து பேசி மற்றவர் கூறுவதை கேட்டால் நமது வாழ்வு வளம் பெறும். மனம் திறந்து பேச துணிச்சல் தேவை. மனம் திறந்து பேசுவதால் சில கசப்பான அனுபவங்களும் ஏற்படலாம். ஆனால் எல்லோரும் இங்கு நம் உள்ளங்களில் புது நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் ஒரு இறைவார்த்தை பகுதி எடுப்போம். யோவானின் செய்தி அதிகாரம் 4:7-34. அதில் இயேசு சமாரியப்பன் இருவரும் மனம் திறந்து பேசியதால் சமாரியப்பன் மகிழ்ச்சியும் புது வாழ்வும் பெற்றாள். கிறிஸ்துவும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். நாமும் திறந்த மனத்தோடு உரையாடுவதன் வழியாக மகிழ்ச்சியோடு வாழ முற்படுவோம். மேலும் ஒரு பாடல் பாடி நாங்கள் அந்த தொடக்க நிகழ்வை முடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நாம் ஏன் வேறுபடுகின்றோம் என்கிற வினாவை எழுப்புகின்ற பொழுது குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் தான் விரும்பும் ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து வர வேண்டும். பின் அப்பொருளை தான் ஏன் தேர்வு செய்தேன் என குறிப்பிட்டு விளக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் மிகவும் வேறுபட்டிருக்கின்றோம். நமது உடல், குணம், விருப்பங்கள், திறமைகள், குறிக்கோள் இவற்றால் நாம் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுகின்றோம். முழுக்க முழுக்க உன்னை போன்ற ஒருவரை நீ காண முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு. எவரும் மற்றவரிடத்தை நிரப்ப முடியாது. ஒவ்வொருவரும் கடவுளால் திட்டமிட்டு படைக்கப்பட்ட கலை செல்வங்கள் என்பதை அறிய முடியும். அடுத்ததாக இன்னுமொரு இறைவார்த்தை பகுதி எடுத்துக்கொள்வோம். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் அதிகாரம் 12 வசனங்கள் 12 தொடக்கம் 27. கடவுளின் திட்டத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பங்கு உண்டு. எனவே பல்வேறு குணமுடைய நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து புதிய உலகை உருவாக்குவோம். உடல் ஒன்று, உறுப்புகள் பல. அடுத்து கலந்துரையாடலை நடத்துதல். குடும்பங்களில் கலந்துரையாடலை ஏற்படுகின்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடிக்கலாம். உதாரணத்துக்கு, தன் பெற்றோர் வயதாகும் போது மகன் சாப்பாடு போட்ட சிரட்டையை சேகரித்த நிகழ்ச்சி. ஒவ்வொருவருக்கும் திறமைகள் உண்டு. குழுவில் உள்ள சாதாரண நபருக்கும் சொந்த கருத்துக்கள் உண்டு. நன்றாக பயந்து கொள்வதால் மட்டுமே நல்ல செயல் திட்டங்களை உருவாக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் இயலும். ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்தால் மட்டுமே ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மால் கட்டி எழுப்ப முடியும். அடுத்து இன்னுமொரு இறைவார்த்தை பகுதி பிலிப்பிய திருமுகம் அதிகாரம் 2 வசனம் 1:4. இங்கு கலந்துரையாடும் பொழுது ஒவ்வொருவராக பேச வேண்டும். மற்றவர் பேசும்போது செவிமடுத்தல் நல்லது. அடுத்தது கணவன் மனைவி அவர்களுடைய உள்ளத்தை ஆராய்தல். கணவரிடம் அல்லது மனைவியரிடம் அவர்கள் விரும்புவவை எவை என்று கேட்டறிதல். தங்கள் கணவரிடம் அல்லது மனைவியிடம் அவர்கள் விரும்பாதவை எவை என்று கேட்டறிதல். ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவர் விவாதத்தின் அறிக்கையை வாசிக்க வேண்டும். ஆணின் தேவையும் பெண்ணின் தேவையும் வேறுபட்டிருப்பதால் கருத்து பரிமாற்றம் ஒன்றின் மூலமே இருவரும் ஒருவர் தேவையை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இறைவார்த்தை பகுதி 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனங்கள் 4:7. திருமண வாழ்வின் வெற்றியின் ரகசியம் ஒருவரோடொருவர் கலந்துரையாடுவதில் தான் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உண்மையோடும் நேர்மையோடும் இருத்தல் வேண்டும். ஒருவரை ஒருவர் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெற்றோர் குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை பார்த்தல். இளைஞர்கள் வயது 13-19 வரை குழந்தை பருவத்திற்கும் முதிர்ச்சி பருவத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ளனர். இந்த பருவத்தில் பல மாறுதல்கள் நடக்கின்றன. அவை பின்வருமாறு: வேகமான உடல் வளர்ச்சி, கேள்வி கேட்கும் இயல்பு, அடிக்கடி சிந்தனையில் மூழ்குதல், விமர்சனம் செய்யும் போக்கு, குழுவாக இயங்கும் ஆர்வம், எதிர்ப்பாளரிடம் ஏற்படுகின்ற கவர்ச்சி, உணர்வுகளின் கொந்தளிப்பு, மனத்தளர்ச்சி, திடீர் கோபம், முரட்டுத்தனம், துடிப்பு, சோர்வு, நம்பிக்கை, எதிர்பார்ப்புகள். அடுத்ததாக இறைவார்த்தை பகுதி லூக்கான செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 41-52. ஆலயத்தில் வைத்து இயேசு கூறியதை இயேசுவின் பெற்றோர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் அவரை புரிந்து கொள்ள முயல்கின்றார்கள். ஒரு நல்ல சமுதாயம் உருவாக நல்ல குடும்பங்களை உருவாக்க வேண்டும். குடும்பங்களில் நாம் அன்பு, மதிப்பு, திறந்த மனம், மன்னித்தல் ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றோம். அடுத்ததாக ஒரு சமூகம் உருவாகுதல். நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டில் உள்ள ஒரு பாகமாக இருப்பதாக இருந்தால் எந்த பாகமாக இருக்க விரும்புகிறீர்கள், காரணம் என்ன என்று உரையாடுதல். சமூகமாக வாழ நமக்கு ஆவல் உண்டு. நமது உள்ளத்தின் அடித்தளத்தில் நாம் பிறரோடு பகிர்ந்து ஒத்துழைத்து அன்புடன் வாழ விரும்புகின்றோம். மனிதன் தனிப்பட்ட தீர்வு அல்ல, மாறாக ஒரு சமூக பிராணி. ஒருவர் உதவி மற்றவருக்கு தேவை. அடுத்து இறைவார்த்தை பகுதி கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமம் அதிகாரம் 12 வசனங்கள் 12:26. நாம் ஒருவர் ஒருவருக்காக படைக்கப்பட்டுள்ளோம். பிறரால் ஊக்குவிக்கப்பட்டு, பயிற்றுவிக்கப்பட்டு, அன்பு செய்யப்பட்டு திருத்தப்பட்டால் மட்டுமே நான் உண்மையான நானாக மாற முடியும். அதுவே கடவுள் நமக்காக அமைத்த வழி. ஒரு கிறிஸ்தவ சமூகம் உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? மக்கள் ஒருவரோடொருவர் மனந்திருந்து பேசுகின்றனர், பிறருக்கு செய்யும் எடுக்கின்றனர், மக்கள் பகிர்ந்து வாழ்கின்றனர், ஆறுதல் அளிக்கின்றனர்,
இணைந்து உழைக்கின்றனர். ஒருவரை ஒருவர் மன்னித்து திரும்ப உணைகின்றார்கள். மக்கள் தங்களின் ஒற்றுமையை சமூக நிகழ்ச்சிகளின் வழியாக கொண்டாடுகின்றனர். கிறிஸ்துவை மையமாக கொண்டு தங்கள் வாழ்வை அமைக்கின்றனர். கிறிஸ்தவ கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவர்கள் வாழ்விற்கும் எடுக்கும் முடிவுகளுக்கும் அடிப்படையாக உள்ளன. மக்கள் ஒருவர் ஒருவரின் வளர்ச்சிக்கு உதவுகின்றனர். நமது கருத்துக்களையும் பிரச்சனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வது அவ்வப்போது உதவியாக இருக்கும். ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வோம், எல்லோரும் சேர்ந்து திட்டமிடுவோம். அடுத்ததாக நல்ல தலைவர்கள். இன்றைய சமுதாயத்தில் நான்கு விதமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவை பின்வருமாறு: ஒன்று சர்வதிகார தலைமைத்துவம், அடுத்து அலுவலக தலைமைத்துவம், அடுத்து பொறுப்பற்ற தலைமைத்துவம், அடுத்து ஜனநாயக தலைமைத்துவம். மேற்குறிப்பிட்டவற்றில் முதல் மூன்று நிலையில் உள்ள தலைமைத்துவம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் அரசியலுக்கும் திருச்சபைக்கும் உகந்தது அல்ல. ஜனநாயக தலைமைத்துவமே சிறந்தது. நல்ல தலைவனிடம் காணப்படும் பண்புகள் பின்வருமாறு: அன்பும் சேவையும், குழு விவாதத்தை அனுமதித்தல், சமூக கண்ணோட்டம் கொண்டிருத்தல், எல்லோரையும் செயல்பட தூண்டுதல். தலைவன் தைரியமுள்ளவனாகவும் எதிர்ப்புகளை சமாளிப்பவனாகவும் தாழ்ச்சியும் பொறுமையும் உள்ளவனாகவும் கடின உழைப்பாளியாகவும் எதையும் தாங்குவனாகவும் செவிப்பவனாகவும் படிவினை புரிபவனாகவும் இருத்தல் வேண்டும். அடுத்து சிறு குழுக்களாக பிரிந்து பின்வரும் கேள்விகள் மூலம் உரையாட முடியும். ஒன்று, நீங்கள் பிறரை மன்னித்த போது உங்கள் உணர்வு என்ன? இரண்டாவது, பிறர் உங்களை மன்னித்த போது உங்கள் உணர்வுகள் என்ன? மூன்றாவது, நீங்கள் பிறரை மன்னிக்கும் முன்பும் பிறர் உங்களை மன்னிக்கும் முன்பும் உங்கள் உணர்வுகள் என்ன? நாம் ஒருவருக்கொருவர் ஏன் மன்னிப்பு கோருகின்றோம்? மன்னித்தல் என்பது மன்னிப்பவனுக்கும் மன்னிப்பு பெறுபவனுக்கும் எதிர்பாராத மகிழ்ச்சி அளிக்கிறது. நாம் அனைவரும் தவறு செய்வர்கள் என்றாலும் நல்லவர்களாக இருக்க விரும்புகின்றோம். இனைய கடவுளிடமிருந்தும் சமூகத்தினர் அனைவரிடமிருந்தும் மன்னிப்பு பெற வேண்டும். கிறிஸ்துவ வாழ்விற்கு மன்னிப்பு மிக அவசியம் என இயேசு கூறுகின்றார். தன்னை சிலுவையில் அறிந்தவர்களையும் இயேசு மன்னித்து மாதிரி காட்டினார். ஒப்புரவு அருளையளத்தின் வழியாக கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நமக்கு அருளொளி கொடுக்கிறார். நம்மை மன்னிக்கிறார். பிறரோடு உறவு கொள்ள நமக்கு பலம் அளிக்கிறார். அதிகமாக பிறரை அன்பு செய்ய ஆதரவு தருகின்றார். மேலும் நாங்கள் ஒரு குழுவை ஏற்படுத்திவிட்டு அந்த குழுவினிடம் பின்வருமாறு கேள்விகள் எழுக்க முடியும். நீங்கள் தனியாகவா அல்லது பலருடன் சேர்ந்து உண்ண விரும்புகின்றீர்களா? ஏன் பலரோடு சேர்ந்து உண்பதை அதிகமாக விரும்புகின்றீர்கள்? நாம் சேர்ந்து உண்ணும் போது அது நம்முடைய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவேதான் பிறந்தநாள், திருமணம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சியின் போது நாம் ஒன்று சேர்ந்து விருந்துண்டு மகிழ்கின்றோம். கிறிஸ்து மக்களோடும் அதிகாரிகளோடும் பாவிகளோடும் சீடர்களோடும் சேர்ந்தே உண்டார். அந்த வேளையில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். கிறிஸ்து இறப்பதற்கு முன் சீடர்களோடு உண்ட கடைசி இரவு உணவு முக்கியமானதாகும். மேலும் இறைவார்த்தை பகுதி லூக்கான செய்தி அதிகாரம் 22 வசனங்கள் 14:20 இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி முதல் கிறிஸ்தவர்கள் இந்த இரவு உணவை தங்கள் சமூகங்கள் சேர்ந்தே கொண்டாடினார்கள். அப்போது தங்கள் மத்தியில் கிறிஸ்து உள்ளார் என்பதை உணர்ந்தனர். அந்த நிகழ்ச்சி கிறிஸ்துவின் வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு என்பவற்றை புதுப்பித்தது. எனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக அன்பியத்தின் லட்சியத்தையும் எவ்வாறு குழுக்களாக இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவம், அதில் பெற்றோர் மற்றும் பிள்ளைகள், இள வட்டத்தினர் ஆகியோரை எவ்வாறு ஈடுபடுத்த முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் ஒரு அன்பியத்தை எடுக்கின்ற பொழுது அந்த அன்பியத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய பலதரப்பட்ட பின்னணிகளை ஆராய வேண்டும். சில குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மிகவும் வறுமை கோட்டில் வாழ்வர். வீட்டு தலைவனுக்கு சரியான தொழில் இருக்காது. சிலவர்களில் ஒரு நாளைக்கு தொழில் கிடைக்கும், ரெண்டு நாள் தொழில் இல்லாமல் வீட்டில் இருப்பார். இதனால் பொருளாதார சுமை அதிகமாக இருக்கும். உணவு உண்பது சிரமமாக இருக்கும். எனவே இவ்வாறான
நேரங்களில் இவர்களை இந்த அன்பியத்தில் ஈடுபடுத்தும் போது இவர்களை எவ்வாறு நாங்கள் ஆர்வத்தோடு பங்கேற்க செய்ய முடியும் என்பவற்றை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இவர்களுடைய அந்த பொருளாதார சுமைகளில் அன்பியம் ஏதாவது உதவிகளை செய்கின்ற பொழுது அல்லது ஒரு திட்டத்தை முன்வைத்து அவர்களுக்காக செயல்படுத்துகின்ற பொழுது அவர்களை மீண்டும் இந்த அன்பியத்துக்குள் ஆர்வத்துடன் பங்கேற்க செய்ய முடியும். அடுத்ததாக சில குடும்பங்கள் ஞாயிறு திருப்பலி போன்றவற்றில் பங்கெடுப்பது குறைவாக இருக்கும். திருவிழாக்கள் அல்லது கிறிஸ்மஸ் அல்லது ஈஸ்டர் போன்ற விழாக்களில் தான் அவர்கள் பங்கேற்பார்களாக இருப்பார்கள். என இவர்களை ஈடுபடுத்துவதற்கு வரப்பண்ணுவதற்கான செயல் திட்டம் ஒன்றையும் அன்பியத்தினூடாக தீட்டி அவர்களை வரப்பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அடுத்து பிள்ளைகள் மறைக்கல்விக்கு செல்லாமல் இருக்கின்ற பொழுது அதனுடைய காரணத்தை அறிந்து அவர்களை மறைக்கல்விக்கு செல்ல வைத்தல். அடுத்து அருட்சாதனங்களை பெற தூண்டுதல், நற்கருணை மற்றும் உறுதிப்பூசல் ஆகிய அருட்சாதனங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக தூண்டுதல். அடுத்து திருமணம் சரி செய்யப்படாமல் இருக்கின்ற தம்பதிகளை சந்தித்து திருமணத்தை சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் அவர்களையும் நாங்கள் பங்கேற்பாளர்களாக மாற்ற முடியும். இவ்வாறாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் இருக்கின்றன. ஒரு அன்பியத்திலே ஆர்வத்துடன் எல்லோரையும் பங்கேற்க செய்வதும் அவனுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுவதும். எனவே பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் கண்டுணர்ந்து அதிலிருந்து நாங்கள் அன்பியத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது வளர்ச்சியை காணக்கூடியதாக இருக்கும். அன்பியம் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. அன்பியம் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். அன்பியம் குடும்பங்களின் வளர்ச்சிக்காக பாடுபடும். எனவே இந்த அன்பியத்தை வளர்ப்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்தாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த அன்பிய ஊக்குவிப்பாளருடைய பொறுப்புகள். அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் இவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் முதலில் தங்களிடமுள்ள உறுப்பினர்களை நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர்களை புரிந்து வைத்திருக்க வேண்டும். அவருடைய நிலைக்கேற்ப அவர்களை வழிநடத்த வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் காண முடியும். அடுத்து ஒவ்வொரு ஊக்குவிப்பாளரும் தன்னுக்கு கீழ் இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களும் அந்த 7 படிமுறைகளை சிறப்பாக செய்வதற்கு பயிற்சிகளை பெற்றிருக்க செய்தல். ஒவ்வொரு வீட்டிலும் அன்பியம் இடம்பெறுகின்ற பொழுது அந்தந்த வீட்டினரே அந்த 7 படிமுறையும் சிறப்பாக செய்வதற்கான பயிற்சிகளை கொடுத்திருக்க வேண்டும். அடுத்து சிறு பிள்ளைகளை ஈடுபாட்டுடன் பங்கேற்க செய்தல். உதாரணத்தில் சபங்களை சொல்லுதல் அல்லது மனதில் தொட்டவற்றை 3 முறை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளுதல், இறைவார்த்தை வாசித்தல் போன்றவற்றில் இந்த சிறு பிள்ளைகளையும் ஈடுபட செய்ய வேண்டும். அதனூடாக ஆர்வமுள்ள ஒரு பங்கேற்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். மேலும் செயல் திட்டம் என்று வருகின்ற பொழுது அந்த செயல் திட்டத்திலே எது முக்கியத்துவமானதும் அவசியமானதும் முதன்மையானதுமாக இருக்கு என்பதை தெரிவு செய்ய வேண்டும். அதை தெரிவு செய்த பிற்பாடு அந்த திட்டத்துக்குள் ஒவ்வொருவரும் விருப்பத்தோடு செயல்பட வேண்டும். மேலும் இந்த அன்பியம் ஒன்றாக கூடி தங்களுடைய ஆன்மீக கட்டமைப்பையும் உயர்த்துதல். உதாரணத்துக்கு அன்பிய உறுப்பினர்கள் ஒரு நாள் ஆலயத்துக்கு சென்று நற்கரணி தனிச்சந்திப்பு ஒரு அரை மணி நேரம் இருத்தல், அல்லது வீடு வீடாக சென்று சிவமாலை சொல்லுதல், நோயாளர்களாக இருப்பவர்களை தரிசித்து அவர்களுக்காக ஜெபித்தல் போன்ற விடயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அங்கு வெவ்வேறு விதமான செயற்பாடுகள் இடம்பெற்று ஆர்வத்துடன் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே இந்த அன்பியத்தின் லட்சியத்தை பற்றி மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற வேளையில் இயேசு இறையாட்சியை நிறுவதற்காக பாடுபட்டார். திருச்சபையும் இந்த இறையாட்சியை நிறுவதற்காக வளர்த்தெடுப்பதற்காக பாடுபடுகின்றது. அந்த வகையில் அன்பியமும் இந்த இறையாட்சியை குறிக்கோளாக கொண்டு அதனை வளரச் செய்வதற்கு, அதனை பெருகச் செய்வதற்கு, வெற்றியடைய செய்வதற்கு உதவிகளை செய்ய வேண்டும். அன்பியத்திலே சகோதரத்துவம்,
அடுத்து சமத்துவம், அடுத்து மன்னிப்பு, அன்பு போன்றவை இருப்பதற்கான சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் அன்பியத்தினூடாக பல வளர்ச்சிகளை எட்டிப்பிடிக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு ஊக்குவிப்பாளரும் தங்களுடைய நிலையை அறிந்து என்னென்ன வழிகளில் இந்த அன்பியத்தை நாங்கள் முன்னேற்றலாம் என்பவற்றை ஒன்றாக கூடி திட்டமிட்டு செய்வதனூடாக நாங்கள் வளர்ச்சி பாதையில் கொண்டு போக முடியும். இயேசுவின் விரையாட்சி பற்றிய கனவையும் நனவாக்க முடியும். நன்றி.